middle upper level. Upper level 6 cells, middle 3, 0. 0 is shoot for the middle. Now, 3 dB is used for the chicken. Nice, clear. Very good. 3 dB set. 3 dB set. மேக்ஸிமம் 6 தான் இருக்காங்க இதெல்லாம் ஒன்றுமே தெரியாது 3 டிபி தான் நீ இப்போ நீயே யூஸ் பண்ணிப்பாங்க அவ்வளோ லைட்டில் விசிபிலிட்டி ஒயிட் பேலன்ஸ் ப்ரீ செட் டெவலப்பிங் என்ன வச்சுருக்கேன் ஒயிட் பேலன்ஸ்னால் இப்போ கிளியர் ஆகிட்டீங்களா ஒயிட் பேலன்ஸு லைட் பேலன்ஸ் வந்து ஆக்சுவலாக இந்த லைட் மூவ்மெண்ட் அகார்டிங் டு சன் வந்து கலர் டெம்பரேச்சர் வேரிஸ் இப்போ வந்து ஓப்பன் லைட் நீ இப்போ வேணால் நீங்கள் டெஸ்ட் பண்ணி பாருங்கள் ஒயிட் பேலன்ஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா இப்போ வெளியில் வந்து சன்லைட்டு 5500 ஆவரேஜ் கலர் டெம்பரேச்சர் டே லைட்டு இப்போ வந்து 7500 குறையாமல் இருந்துச்சு ஏன்னா இந்த ஓவர் காஸ்ட் ஸ்கை ஓவர் காஸ்ட் ஸ்கைனா நாட் டைரக்ட் சன்லைட் முன்னாடி க்ளவுட்ஸ் வந்து ஒரு டிஃப்யூசர் மாதிரி இருந்ததுல அப்போ என்ன ஆகும்னா கலர் சம்டைம் வந்து ஸ்கை வந்து ப்ளூவாக இருக்கும் பார்த்துருக்கீங்களா ப்ளூ ஸ்கையு சன் வந்து க்ளவுடில் போச்சுன்னு வச்சுக்கோங்க 25000 எப்படி நான் மேலே போய் ஸ்கைலேருந்து வர க்ரீன் எப்படி ஸ்கை க்ரீனாக இருக்குது தெரியுமா காஸ்மிக் ரேஸ் காமா ரேஸ் எக்ஸ் ரேஸ் ரேடார் ரேடியோ வேவ்ஸ் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் வேவ்ஸு அதில் ஸ்மால் போர்ஷன் இஸ் விசிபிள் டு மை ஐஸ் பார்க்குறது நம்ம கண்ணால் பார்க்குறதுங்கிறது வந்து கடவுள் நம்ம ப்ளஸ் பண்ணும்போது கொஞ்சம்தான் நம்மளை பார்க்காத அமானுஷமான விஷயங்கள் வந்து நிறைய நிறைய வேவ்ஸ் நீங்கள் இந்த ஸ்பெக்ட்ரம் ஊழல் ஸ்பெக்ட்ரம்லாம் படிக்கிறீங்களா அதெல்லாம் நம்ம கம்யூனிகேஷன் யூஸ் பண்ணுறோம் அதெல்லாம் நம்ம கண்ணுக்கு தெரியாது அதுமாதிரி ஆடியோ நீங்கள் படிச்சிருக்கீங்க 20 ஹெர்ட்ஸ் to 20,000 கிலோஹெர்ட்ஸ் அந்த ஃப்ரீக்வன்சி இருக்கிற ஆடியோ வந்து நம்மளால் நான் பேசுகிறது வந்து அந்த ரேடியோவில் இருக்கிற ரேடியோ ஆல் இண்டியா ரேடியோவில் இருக்கிற நியூஸ்லாம் இங்கே தான் இருக்குது இங்கே சுற்றிக்கிட்டே இருக்குது ஆனால் நம்ம கண்ணு காருக்கு வந்து சென்சிட்டிவிட்டியில் ஒரு எக்யூப்மெண்ட் எடுத்து இந்த எக்யூப்மெண்ட் வந்து 20 ஹெர்ட்ஸ் to 20,000 ஹெர்ட்ஸ்க்குள்ளே அதை கன்வெர்ட் பண்ணி கொடுத்தீங்கன்னா நம்ம உடைய கேட்கும் ஸோ இந்த இதெல்லாம் எல்லாமே இருக்குது எல்லா சவுண்டும் இங்கே தான் இருக்குது அதேமாதிரி எல்லா விதமான ரேஸும் இங்கே இருக்குது ஆனால் நம்ம கண்ணால் பார்க்கணும் அதுதான் அந்த சிஸ்டம் அப்போ அந்த கலர் வந்து வேரியேஷன் இருந்துகிட்டே இருக்கும் வந்து நேச்சுரல் ஃபினாமினா சன்னுடைய மூமெண்ட்டு கிளைமேட்டு இதுக்கு தகுந்த மாதிரி கலர் வேரியேஷன் இருந்துகிட்டே இருக்கும் ஸோ அகடிஞ்சிட்டு வந்து என்ன எக்யூப்மெண்ட் வந்து நாட் அக்செப்ட் ஆல் ரைட்ஸ் ஆஸ் வெயிட் அதுக்காக அடாப்டேஷன் ஹூமன் அதான் ஹூமனுக்கும் ஹூமனுங்கிறது வந்து ஒரு அன்கம்பேரபிள் கம்ப்யூட்டர் பிரெயின் பிரெயின் வந்து ஒரு டைப் ஆஃப் அன்கம்பேரபிள் கம்ப்யூட்டர் அது கம்பேர் பண்ணாலும் தெரியும் இந்த கம்ப்யூட்டர் அது அப்படியே எல்லாமே நிறைய அடாப்டேஷன் நிறைய சைக்காலஜிக்கல் பிசியாலஜிக்கல் எல்லாம் சேர்ந்து தான் ஒரு பர்சியூட் இது பிளைண்டாக என்ன பண்ணோம் அந்த கலர் என்ன இருக்கோ அந்த கலரை தான் ரெக்டாக பண்ணும் அது அதனால் என்ன பண்ணி லவ் கொடுத்து போயிட்டு ஒயிட் பேலன்ஸுங்கிறது வந்து யூ ஹவ் டு மேக் தி எக்யூப்மெண்ட் அக்செப்ட் அ பர்டிகுலர் லைட் சோர்ஸ் அசைவ் எந்த லைட்டை நம்ம ஆப்ஜெக்ட் மேலே போடுறோமோ அந்த லைட்டை ஒயிட்டாக அதை வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கான ட்யூனிங் தான் ஒயிட் லைட்டுங்கிறது ஆர்ஜிபி ரெட் க்ரீன் ப்ளூ மூணு ஈக்குவலாக இருந்த லைட் அப்படி பாஸ் பண்ணிங்கன்னா அந்த லைட் அதெல்லாம் ஒயிட்டாக இருக்கும் அந்த ஒயிட்டாக இல்லாதது காரணம் வந்து கொஞ்சம் கூடவோ குறைவோ இருந்ததுன்னா எந்த கலர் காம்பினேஷன் அந்த இடத்துல இருக்கோ அது வந்து அதிகமாக ரெண்டு கலர் தான் டாமினேட் பண்ணுவோம் கூல் எண்டு வார்ம் எண்டு ரெட்டு ஆர் ப்ளூ க்ரீன் வந்து பயாஸ் க்ரீன் வந்து பிளட்ஜ் எடுத்துக்கிறது இல்லை ஒன்றும் வந்து இந்த எண்டுக்கு போகும் அந்த 3200 கலர் டெம்பரேச்சர் வார்ம் கலரு 5500 ரெண்டு ரேஞ்சுக்குள்ள தான் 3200 to 5000 அந்த வேரியேஷன் வந்து இந்த லைட் இல்லை இதெல்லாம் 3000 ஸ்டாண்டர்டு ஆனால் இருக்குன்னு சொல்ல முடியாது வோல்டேஜ் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா பழக்கம் வச்சுக்கலாம் ஒரு வோல்ட் இங்கிலேஜ் ஈக்குவல் டு 10 கிலோ கெல்வின்னு சொல்லுது கே தாம்சன் கெல்வின்ங்கிற பர்சன் தான் அந்த அவுட் மெஷர் பழக்கம் வச்சு கண்டுபிடிச்சு அதான் அவர் பேர்லேயே கேரும் 10,000 கிலோமீட்டர் கேரும் ஸோ நீங்கள் அதை அதனால் நீங்கள் அதை நீங்கள் வந்து எப்போ அதாவது இதே ஃபிலிமை லோட் பண்ணியிருக்கோம் அந்த இடத்துல அப்படின்னு வச்சுக்கோங்க ரெண்டு டைப் ஆஃப் ஃபிலிம் தான் அவங்க மேனுஃபேக்சரிங் பண்ணாங்க ஒன்று 3200 பேலன்ஸு இன்னொன்று 3500 இப்போ உங்களுக்கு வந்து எலக்ட்ரானிக் கேமரா போயிட்டு அதான் வித்தியாசம் ஃபிலிம் கேமராவில் நாங்கள் இன்டோர் ஃபிலிம் எடுத்துகிட்டு உள்ளே போட்டுட்டு அவுடோர் இருக்கணும்னா டக்குனு ஒரு ஃபில்டர் எடுக்க மாட்டேங்குது அவுடோர் ஃபிலிம் எடுத்து இன்டோர் ஃபில்டர் வந்தால் உள்ளே இருக்கணும் இப்போ உங்களை பொறுத்தவரை என்னென்னா ஒயிட் பேலன்ஸ் அதான் ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் ஃபிலிம் கேமராவுக்கு ஃபில்டர் உங்களை பொறுத்தவரை ஒயிட் பேலன்ஸ் ஒயிட் பேலன்ஸில் எலக்ட்ரானிக்கில் இது காட்டி இந்த லைட்டில் வந்து
நமக்கு வந்து ரெஃபரன்ஸ் எப்போ ஸ்கின் டோன் தான். நீ இப்போ நீ பார்க்குற அப்படின்னா உன்னுடைய ஸ்கின்னுக்கு நேரில் பார்க்கும்போது இந்த டோன் இருக்குது, அதே தான் நமக்கு ஃபீல் பண்ணும், அதான் சக்ஸஸ். இந்த கலர் வந்து நீங்கள் சரியாக எடுக்கலைன்னா இந்த ஷர்ட்டோட கலர் மாறி மாறி வரும், அது நமக்கு ரெஃபரன்ஸ். ஸ்கின் டோன் ஸ்கின் டோன் நீ பார்க்குற மானிட்டரில் கனெக்ட் பண்ணி பார்க்குற, நல்லா இதில் வியூபாயிண்டில் பார்க்குற, இந்த ஸ்கின் டோன் அவங்க சரியாக இல்லையா உடனே ஒயிட் பேலன்ஸ் பண்ணிடுவோம். இந்த லைட் மூவ்மெண்ட் நீ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தானே பண்ணால் ஒயிட் பேலன்ஸ் இல்லை, இல்லை சன் மூவ்மெண்ட். இப்போ சன் வந்து கிளவுட் உள்ள இருக்குது, ப்ளூ வந்து டாமினேட்டிங்காக இருக்கும், டக்குன்னு கிளவுட்ல போயிட்டு சன் டைரக்ட் லைட் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, பழமையில இருந்து வரும் 7000 இருக்கிறது, பழமை 5500 கிடைக்கும். அப்போ இறங்கி அப்படி பண்ணலாம் அப்படின்னா பயாஸ் தெரியும். ஆனால் இப்போ உங்களுக்கு எல்லாமே டிஏ வந்துச்சு. டிஐயில் என்ன பண்ணலாம்னா நீங்கள் எடுத்துகிட்டு போய் இந்த சின்ன சின்ன பயாஸ்லாம் இருக்கேன் அது எல்லாத்தையும் ஒரே பணம் போகும். ஆனால் நம்ம ஆசை சினிமாட்டோகிராஃபருடைய போது வந்து எடுக்கும்போது பர்ஃபெக்ட் மேஜர் அடாப்ட் பண்ணுறதான் அதுதான் உங்களுக்கு அல்டிமேட் டாஸ்க். டாஸ்க் என்னென்னா வி ஆர் நாட் கிராஃபிக் அசிஸ்டன்ட், வி ஆர் நாட் கிராஃபிக் ஆர்டிஸ்ட், வி ஆர் ஒன்லி ரெக்கார்டர்ஸ், இமேஜ் ரெக்கார்டர்ஸ். ஸோ பர்ஃபெக்ட் 100% பர்ஃபெக்ட் இமேஜ், கரெக்ட் ஃபோகஸ்டு, கரெக்ட் எக்ஸ்போசர், இதுதான் நம்ம டார்கெட். நீ நம்ம அதை ஸ்லோ மோஷன் பண்ணுறது, ஃபாஸ்ட் மோஷன் பண்ணுறது இதெல்லாம் நம்ம சமூக மேலாக வந்து நம்ம இதில் ஆஃப் அதை தான் டெவலப் பண்ணுறீங்க. நீ அவுட் ஆஃப் ஃபோக்கஸ் வந்து இப்போ ஒன்று நீங்கள் ஃபோட்டோ ஃபோட்டோஷாப்பில் போய் ஒர்க் பண்ணுறீங்களா, கொஞ்சம் வேணால் கரெக்ஷன் பண்ணலாம். மொத்தமாகவே பேஸே சரியில்லை இருந்துச்சு அவுட் ஆஃப் ஃபோக்கஸாலே என்னன்னா. நீங்கள் வந்து பர்ஃபெக்ட் இமேஜை பண்ணுறது ஃபேப்ரிகேஷன் பண்ணுங்க. இப்போ நீங்கள் வந்து ஒரு டைமண்ட் இருக்குல்ல, இப்போ ரோட்டில் வந்து ஒரிஜினல் டைமண்ட் கீழே கிடக்கு, கூடாமல் கிடக்குன்னா இந்த டைமண்டை யாரும் மணி மாட்டாங்க. டைமண்டை பாலிஷ் பண்ணால் தான் டைமண்ட் தெரியும். எவ்வளோ கூட பட்ட தீட்ட தீட்ட தான் அதெல்லாம் சாதாரணமாக இருக்கும். ஒரிஜினலாக மைண்ட்ஸ்லேருந்து எழுதுனாங்கல்ல, அது ரோட்டில் போட்டுக்கூடியதான் யாருமே எடுத்துக்கலாம். அந்த வேல்யூ தெரிஞ்சவங்க தான் எக்ஸே டைமண்ட் இருக்கும் செவல் ஃபோர்ஸ். அந்த மாதிரி தான் நம்ம வந்து அந்த ஃபேப்ரிகேஷன் ஸ்டேஜ் தான் டி பேஸ் வந்து நம்ம டைமண்ட் மாதிரி நம்ம வந்து ஒரு இதை உருவாக்கி பக்கா எக்ஸ்போஷர் கரெக்ட் ஃபோக்கஸ் ரெண்டு மட்டும் கரெக்டாக இருந்துச்சுன்னா நீங்கள் எதாவது என்ன பண்ணால் ஐஎஸ்ஓ வந்து ஏற்றவில்லை. ஐஎஸ்ஓ வந்து அவுட் இன்டோர் நல்ல லைட்ஸ் இல்லை அப்படின்னா 400 போகலாம், மேக்ஸிமம் 800 அதை தாண்டி போகுது. அவுடோருக்கு வந்து மேக்ஸிமம் 100 இதோ லைட் நல்லா இருக்கு. ஸோ 200 லைட் நல்ல பிரைட் லைட்னா 100 அதை எடுத்தீங்கன்னா நீங்கள் 200 நீங்கள் அந்த பேஸ் நல்ல ஒரு குவாலிட்டி இமேஜஸ் எக்ஸ்போர்ட்ஸ் தான். நீங்கள் லைட் கண்ட்ரோல் பண்ணுறோம்ல, ஷட்டர் வச்சுருக்கோம், ஷட்டர் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஃபிக்ஸ்டு 1/50 அல்லது 1/60 வச்சு 1/50 தான் கரெக்டான ஷட்டர். ப்ளஸ் அந்த அப்ரச்சர் அப்புறம் உள்ளே போகிற அளவு கண்ட்ரோல் பண்ணுறோம், அப்ரச்சர் இண்டிவிஜுவல் லைட்ஸ் இவ்வளோ கண்ட்ரோல் இருக்கா, இங்கே எவ்வளோ லைட் இருக்கோ அது அந்த அளவு கண்ட்ரோல். இப்போ ஒன்றும் இல்லை, திடீர்னு நம்ம கண்ணு பூசுது இல்லை, டெனோட பூசுது, கண்ணில் வந்து ஐரிஷ் வந்து ஆட்டோமேட்டிக்காக க்ளோஸ் ஆகிட்டே வரும். நீங்கள் வந்து பிரைட் லைட்டுக்கு தகுந்த மாதிரி நான் அடிக்க முடியும் காரணம் இல்லை, இங்கே பின்னாடி நல்லா சில்வர் தான் தெரியல, நான் காரணம் என்னன்னா பிரைட் க்ளோஸ் ஆகிட்டேன், ஓப்பன் ஆகி ஓப்பன் ஆகிட்டேன். இது பினாமினா அது ஆட்டோமேட்டிக்காக நடந்துகிட்டே இருக்குது. அப்போ ஓவர் ஒரு ஒரு மாதிரி ஒரு லெவலுக்கு மேலே அதால் க்ளோஸ் பண்ண முடியாத அளவுக்கு லைட் பண்ணிச்சுன்னா அதான் கண் பூசுறது. டக்குனு ஒரு டார்ச் லைட் அடித்தா அதை க்ளோஸ் பண்ணுது ஆனால் பார்க்கல. சில பேர் ரொம்ப வயதாக பார்த்தீங்கன்னா வெளியில் வந்து இருக்குது கையில் கண்ணை வச்சு பண்ணி பார்ப்பாங்க. என்ன காரணம்னா அவங்களுடைய அந்த ஐரிஷோட லெவல் வந்து வீணாக அதுக்கு மேலே கண்ட்ரோலாக வரும். அப்போது சன்கிளாஸ் மாதிரி ஏதோ போகணும், போடலன்னா நம்ம அந்த லெவலுக்கு ஒரு டார்க் நல்ல ஹாட் சம்மரில் ஒரு சின்ன புள்ளி மாதிரி அந்த லெவலுக்கு க்ளோஸ் பண்ணணும். அந்த லெவலுக்கு க்ளோஸ் பண்ணால் தான் கரெக்டான லைட் க்ளோஸ் வரும். அப்போ ஓவர் லைட் போச்சுன்னா தலைவலி வரும், இப்படி வச்சு பார்ப்போம்ல. வெளியில் போனால் வெளியில் வெளியில் போகிறது ஏன் தலைவலி வருதுன்னா இந்த ஐரிஷ் வந்து க்ளோஸ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணிடுது, ஆனால் லைட்டு கூட இருக்குது, அந்த க்ளோஸ் ஆக மாட்டேங்குது, ஏதோ ஒரு ப்ராப்ளம் சிக்கப்படுது. அந்த மாதிரி பிரச்சனை வராது, தலைவலி வரும், வெளியில் போனால் ஒரே தலைவலி. ஏன்னா அந்த ஐரிஷ் போட்டு அந்த க்ளோஸ் ட்ரை பண்ணி லைட்டோட லெவல் அதிகமாக க்ளோஸ் பண்ணி அப்போ ஒரு சன்கிளாஸை போட்டேன்னு வச்சுங்க, நீயே கண்ணை பீப் பார்க்க ஒரு சன்கிளாஸ் போட்டால் அவங்களுக்கு சன்கிளாஸ். ஸோ வந்து அந்த அதுதான் லைட்டோட லெவல் குறைய அதுதான் அந்த கரெக்டாக ஆப்டிமம் எக்ஸ்போஷர் லெவல்னு சொல்லுவாங்க. உள்ளே போகிற லைட்டோட அளவு எவ்வளோ லைட் இருக்குதோ ரொம்ப அதிகமாக இருக்குன்னா அப்ரச்சரை கட் பண்ணிட்டே இருக்கும், நம்பர் கூட கூட அளவு குறையும். 16 இருக்குதா மேக்ஸிமம் 16 ஏதோ டார்க் மாதிரி இருக்கும், நீங்கள் சைடில் இருந்து பார்க்கலாம். அப்ரச்சர் ஓவர் பண்ணி பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த அப்ரச்சர் கட் பண்ணி நம்ம தெரியாத போது இதை பார்க்க முடியல. பாரு பைக்கில் வச்சு பார்த்தீங்கன்னா மேனுவலில் இருக்காங்க, மேனுவல் எப்போதுமே நீங்கள் வரும்போது ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் மேனுவல் பண்ணிடுவோம். ஆட்டோவில் இருக்கும்போது நம்ம அந்த எக்யூப்மெண்ட் வந்து ஃபோக்கஸ் எதுவுமே டச் பண்ணுறது
இப்போ கையை வந்து இந்த பக்கம் தப்பிச்சிருச்சு அந்த பக்கம் விட்டா முடியும் அப்படின்னு அதே மாதிரி இருக்கும். ஆட்டோ வந்து அந்த பக்கம் திருவோம், நீ மேனுவல் இந்த பக்கம் திருவா, ரொம்ப ப்ரீஷியஸான லைட் வாங்குற மாதிரி பார்த்தீங்கன்னா ஆறு டைப் ஆஃப் டிரைவர்ஸ், சிங்கிள் கான்வெக்ஸ், டபுள் கான்வெக்ஸ், சிங்கிள் கான்கேவ், டபுள் கான்கேவ், கான்வெக்ஸோ கான்கேவ், கான்கேவோ கான்வெக்ஸ், சிக்ஸ் டைப்ஸ் ஆஃப் லென்ஸ் எலிமெண்ட்ஸ். அது எல்லா லென்ஸ் எலிமெண்ட்ஸும் சேர்ந்து தான் உள்ள செட் பண்ணிட்டு இருக்கு. அதுதான் அப்போ ஏன்னா அப்போதான் இமேஜ் வந்து எந்த இடத்துல விடுமோ அங்கே விழாக்கும் மாதிரி பண்ணி சொன்னால் தான் தெரியாது. தேரி எடுக்கும் லென்ஸ் தேரிங்கிறது வந்து இன்னும் 100 வருஷம் மாறினாலும் லென்ஸ் தேரி மாறாது. எலக்ட்ரானிக் வேணால் மாறிக்கிட்டே இருப்போம், கேமரா லென்ஸுங்கிற ஆப்டிக்கல் சிஸ்டம் இல்லை அது வந்து மாறும். கண்ணு நம்ம ஹூமன் இருக்கிற நம்ம கண்ணு அதே தான், அங்கேயும் ஒரு லென்ஸ் இருக்குது, அது போய் ரெட்டினாங்கிற ஒரு இடத்துல போய் விழுது, ரெட்டினாவில் இருக்கிற இமேஜஸை சிக்னலாக கன்வெர்ட் பண்ணி பிரெயினுக்கு நீங்கள் நீங்கள் பார்க்குறது மாதிரி என்னுடைய நான் பார்க்குறீங்க அப்படின்னா என்னோடய இமேஜை உடனே நீங்கள் பர்சீவ் பண்ணலாம். இமேஜை வந்து சிக்னலாக பிரெயினுக்கு அப்படி சிக்னல் இந்த இடத்துல இருந்து கழுத்துலேருந்து போகுது. எதுவும் பிரெயின் பிரெயினுக்கு போகிறது எல்லாமே அனலாக் சிக்னல் இருக்குது. அங்கே ஒரு டிராயிங் ரெண்டு சிக்னல் போகுது, கலர் இன்ஃபர்மேஷன் தனியாக போகுது, லைட் இன்ஃபர்மேஷன், லைட் இன்ஃபர்மேஷன் வச்சு ஒரு டிராயிங் போகுது பிரெயினில், அதுக்காக கலர் அப்ளை பண்ணுது. இந்த ப்ராசஸ் இன்டர்மீடியட் மெக்கானிசம் ரெண்டு தீர்வு அதான் பேசிக் சினிமா டைரக்ஷன் சொல்லிட்டு இருக்கு.